வணக்கம். நான் உங்கள் குணசேகரன். இந்த முறை பெண் வீட்டாரிடம் நிதியுதவி கோருவது வரதட்சணை ஆகுமா என்ற தலைப்பில் சில புரிதல்களை நாம் அமைப்போம். அதே நேரத்தில் ஒரே மாதிரியான இரு வேறு வழக்குகளுக்கு வெவ்வேறான தீர்ப்புகள் அளிக்கப்படுவதன் சாராம்சத்தை பற்றியும் இங்கு நாம் புரிந்து கொள்ளலாம். என்னதான் மனிதன் நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்தாலும், என்னதான் விஞ்ஞான வளர்ச்சியில் உயர்ந்து நின்றாலும், இன்றளவும் சில சமூக அவலங்களை அரங்கேற்றும் மனிதர்களை நினைக்கும் பொழுது அவன் இன்னும் மிருக குணத்தை இழக்கவில்லை என்றே தோன்றுகிறது. இயற்கையின் படைப்பில் ஆண் பெண் என்ற இரு பாலினமும் சமமாயிருப்பினும், இயல்பாகவே மென்மையானவளாக படைக்கப்பட்ட பெண்ணினத்தின் மீது ஆண் வர்க்கம் காட்டும் ஆதிக்கம் புராண இதிகாச காலந்தொட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டே வருகிறது. கேலி பேச்சு, அவமரியாதை செய்தல், உரிமைகளை மறுத்தல், அடிமையாக பழகுதல், வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்முறை என்று பெண்ணை கீழ்நிலைக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறது இந்த ஆண் வர்க்கம். அப்படி வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண்ணின் தந்தை தொடர்ந்த வரதட்சணை தடை சட்டம் தொடர்பான வழக்கில் 17/12/2019 அன்று உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஒரு சிறப்பான தீர்ப்பையும் அந்த வழக்கின் தன்மையை பற்றியும் இப்பொழுது உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஹரியானா மாநிலம் அம்பாலா மாவட்டத்தில் முல்லானா என்னும் பகுதியைச் சேர்ந்தவர் ஓம் பிரகாஷ். அவரின் மகளான மீனாட்சிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த ஜித்தேந்திரகுமார் என்பவருக்கும் 1991 மார்ச் மாதம் 7ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. கணவரின் குடும்பத்தாரோடு மீனாட்சி வாழ்ந்து வந்த நிலையில் 1991 செப்டம்பர் 20ஆம் தேதி, அதாவது அவளின் திருமணம் முடிந்த 7 மாதங்களில் தற்கொலை செய்து கொள்கிறார். மகளின் திடீர் மறைவு அந்த பரிதாப தந்தைக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்துகிறது. அதே சமயத்தில் வரதட்சணை கேட்டு தன் மகளின் கணவனும் மாமியாரும் கணவனின் இரு சகோதரர்களும் அவளை கொடுமைப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டி கொன்றிருக்கின்றனர் என்று முல்லானா காவல் நிலையத்தில் புகார் தருகிறார் ஓம் பிரகாஷ். அவருடைய புகாரை ஏற்ற முல்லானா போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து அந்த புகாரின் அடிப்படையில் மீனாட்சியின் கணவன், அதாவது தாய் மற்றும் இரு சகோதரர்கள் மீதும் இந்திய தண்டனை சட்டம் 306, 304B, 498A ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் காவல்துறையினர் மேற்கொண்ட முறையான புலன் விசாரணையில் அவர்கள் செய்த குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு குற்றப்பத்திரிகையின் நகல்கள் வழங்கப்பட்டன. கீழமை நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று வந்தது. அரசு தரப்பில் 7 சாட்சியங்கள் ஆஜர்படுத்தப்பட்டது. இதில் 4 சாட்சிகள் நம்பகத்தன்மை உடையவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1 முதல் 4 வரையிலான சாட்சிகள் அளித்த வாக்குமூலங்களின் அடிப்படையிலும், அளித்த சான்று மற்றும் ஆவணங்களின் அடிப்படையிலும் கீழமை நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியது. அதாவது அந்த தீர்ப்பானது இறந்து போன பெண்ணின் கணவர், அவரது தாயார் மற்றும் இரு சகோதரர்கள் ஆகியோர் இந்திய தண்டனை சட்டம் 306, 304B, 498A ஆகிய பிரிவுகளின் கீழ் குற்றம் இழைத்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கியது. 1000 ரூபாய் அபராதம் கட்டத் தவறினால் கூடுதலாக 6 மாதம் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்றும் ஆணை பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் ஹரியானா மாநில உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். ஹரியானா உயர்நீதிமன்றம் மனுதாரர் ஜிதேந்திரகுமாரின் தாயார் மற்றும் அவனின் இரு சகோதரர்களை விடுவித்ததோடு மற்ற இதர பிரிவுகளில் வழங்கப்பட்ட தண்டனையை நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தது. இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்தனர். உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த அந்த மேல்முறையீட்டு மனுவினை விசாரணை செய்ததில் இறந்து போனவர் பெரிய நகரத்தில் நாகரீக வாழ்வு வாழ்ந்தவர் என்றும், சிறிய கிராமத்தில் வாழும் சூழல் மனதளவில் இல்லை என்றும், தொடர்ந்து அவளின் உறவினர்கள் இறப்பினால் ஏற்பட்ட மனச்சிதைவுதான் காரணம் என்று குறிப்பிட்டுள்ளதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல், கீழமை நீதிமன்ற சாட்சிகளின் குறுக்கு விசாரணையின் போது அரசு தரப்பு சாட்சியான N1 அளித்த வாக்குமூலத்தில் திருமணத்திற்கு முன்பே இறந்து போன பெண்ணின் கணவரும் அவருடைய சகோதரரும் அனில்குமார் என்பவர் மாருதி வேன் வாங்க வேண்டும், அதற்கு 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று இறந்த பெண்ணின் தந்தையான ஓம் பிரகாஷிடம் நிர்பந்தம் செய்தனர் என்றும், மேலும் திருமணத்திற்காக 2.5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருப்பதாகவும், இதற்கு பிறகும் இறந்த தன் மகளை
மேலும் வரதட்சணை வாங்கி வரச் சொல்லி கணவர் மற்றும் அவரது தாயார் மற்றும் சகோதரர்கள் துன்புறுத்தியதாகவும், அவ்வாறு தாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதை வெளியில் சொல்லி விடுவார் என்பதற்காகவே அவளின் உறவினர்களிடம் கூட அந்த பெண்ணை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்த வாக்குமூலத்தை புறம் தள்ளுவதற்கில்லை என்றும், மேலும் இதே நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ராஜேந்திர சிங் வெர்சஸ் பஞ்சாப் ஸ்டேட் என்ற வழக்கில் அப்பா சாஹிப் என்பவர் வழக்கில் நிதியுதவி கேட்பது வரதட்சணை ஆகாது என தள்ளுபடி செய்ததை முன்மாதிரியாக காட்டி கோருவதை ஏற்க முடியாது என்றும், இந்த வழக்கின் தன்மையும் அப்பா சாஹிப் வழக்கின் தன்மையும் வெவ்வேறு தன்மை கொண்டதோடு அப்பா சாஹிப் வழக்கில் விபின் ஜஸ்வால் தனது தீர்ப்பில் சட்டத்தை சரியாக குறிப்பிடவில்லை என்றும், எனவே ஒரு நியாயமான சமுதாய தீமை என்னவென்பதை பிரிவு 304B நன்றாக விளக்கியுள்ளது. இவற்றை கருத்தில் கொண்டு ஒரு நியாயமான முடிவு எடுத்து மனைவியிடம் கணவன் எந்த வடிவத்திலும் பணம், சொத்து மற்றும் விலை மதிப்பு மிக்க பாதுகாப்பு கோருவதும் வரதட்சணை தடை சட்டம் பிரிவு 2 வரதட்சணைதான் என்றும், கீழமை நீதிமன்றம் நன்கு பரிசீலித்து சாட்சிகளின் ஆதாரங்களின் அடிப்படையில் வழங்கிய தீர்ப்பில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை என்றும், பெண்ணின் இறப்பிற்கு கீழமை நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய காரணம் சட்டப்படியானதுதான் என்றும், அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மேல்முறையீட்டு மனுவை ரத்து செய்து கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் தண்டனையையும் உறுதி செய்து கீழமை நீதிமன்ற தீர்ப்பின்படி 4 வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராகி தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இவ்வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கு வேறு சரியான முகாந்திரம் ஏதுமில்லை என்றும், கீழமை நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும் தண்டனையும் மிகச் சரியானதே என ஒரு உறுதியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி வரதட்சணை கொடுமை போன்ற சமூக தீமைகளுக்கு ஒரு சட்டப்படியான சவுக்கடி வழங்கியிருப்பது வரவேற்கத்தக்கது. இதுபோன்ற தீர்ப்புகள் சமூக அநீதிகளையும் அதை செய்வோரையும் எவ்வித பாரபட்சமுமின்றி சட்டத்தின்படி தண்டிக்கும் போதுதான் இந்த நாட்டின் கடை கோடி மக்களின் கடைசி நம்பிக்கையான நீதிமன்றங்கள் மீதும் நீதித்துறையின் மீதும் மரியாதையும் குற்றங்களுக்கு நீதி கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் பிறக்கும். அதுதான் நீதித்துறையின் மேன்மையும் மாண்பும் ஆகும். என்ன நண்பர்களே, ஒரு உயிரையே கொல்லும் அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த வரதட்சணை கொடுமை செய்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதே இந்த பதிவின் சாராம்சம். அதே நேரத்தில் ஒரே மாதிரியான எத்தனை வழக்குகள் இருந்தாலும் தீர்ப்புகள் மட்டும் வெவ்வேறாகத்தான் அமையும். ஒவ்வொரு வழக்கும் அதன் சூழ்நிலை, அந்த வழக்கின் தன்மைகளை பொறுத்தே தீர்ப்புகள் அமையும் என்பதையும் நாம் இங்கு நன்கு புரிந்திருப்போம். இதுபோன்று லாயர்ஸ் லைன் சட்ட விழிப்புணர்வு மாத இதழில் எண்ணற்ற சட்ட விழிப்புணர்வு பதிவுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இதுவரை லாயர்ஸ் லைன் இதழ் குழுமத்துடன் இணையாதவர்கள் உடனடியாக கீழேயுள்ள எண்களை தொடர்பு கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.